எப்படி இருக்குது? பலர் தேவைக்கு அதிகமா வேலை செஞ்சு உடலுக்கு எடுத்துக்கிறாங்க. இன்னும் சிலர் தேவையான அளவு கூட வேலை செய்யாம உடலுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆரோக்கியம் அப்படிங்கறது உருவாக்கப்படுறது இல்ல, அதுதான் இந்த உடலோட அடிப்படை இயல்பு. அதை உணராம நோய்களை வரவேற்கிறது நாம தான். இந்த பூமியில 150 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்திருந்தா எந்த அளவுக்கு உடல் உழைப்பு செஞ்சிருப்பீங்களோ அதுல 1/100 பங்குதான் இன்னைக்கு நீங்க உழைக்கிறீங்க. விஞ்ஞான வளர்ச்சியால அந்த அளவுக்கு உடலை நம்ம பயன்படுத்தாம சோம்பி கிடக்குறோம். அப்புறம் உடல் எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? உடலை ஒழுங்கா பயன்படுத்தினாலே 100/80 நோயாளிகள் எளிமையா சுலபமா குணமாயிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 20/10 நோயாளிகள் தங்களோட உணவு பழக்கத்தை மாத்திக்கிட்டாலே அவங்கள விட்டு நோய்கள் விலகி ஓடி போயிடும். உங்க உள்ளங்கைய ஒரு நாளைக்கு 1000 தடவை திறந்து மூடினா போதும், ஒரே மாசத்துல அந்த கை எத்தனை திறனுள்ளதா மாறுது அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க. அரைகுறையா மூச்சு விடாம முழுமையா சுவாசம் செய்யறதுக்கு பிராணயாமா கத்துக்கிட்டு அத பழக்கிக்கிட்டா உங்க நுரையீரல்கள் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு சிறப்பா செயல்படுறத நீங்க கவனிக்க முடியும். ஒருத்தருக்கு தோற்றம் முக்கியம் இல்ல அப்படின்னு நான் சொல்வேன்னு நீங்க எதிர்பார்த்தா நீங்க ஏமாந்துதான் போவீங்க. உங்க தோற்றம் கூட உங்களுடைய குணத்தை பிரதிபலிக்கிற முக்கிய அம்சம் தான். அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்கன்னா நீங்க உங்க உடலுக்கு செல்லம் கொடுக்கறீங்கன்னு அர்த்தம் இல்ல. உண்மையில அந்த உடம்ப ரொம்ப கொடுமையா வருத்தி தண்டனை தான் நீங்க கொடுக்கறீங்க. உங்க எடைய சுமக்க முடியாம உங்க உடலே கதற ஆரம்பிக்கும். உட்கார்றதுக்கும் எழுந்துக்கிறதுக்கும் உங்க எலும்புகள் போராட வேண்டியிருக்கும். இது ஆரோக்கியம் இல்ல, இது ஒரு விதமான நோய். உங்களை இன்னொருத்தர் பாக்குறதுக்கும் விரும்பறதுக்கும் இல்லனா உங்களை ஒரு துணையா ஏத்துக்கொள்றதுக்காகவும் கூட நான் இதை சொல்லல. உங்களுக்கு ஒரு நிம்மதியான சுகமான வாழ்க்கை வேண்டும்னா அதுக்கு உங்க உடல் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். உங்க உடல் சுகமா இருக்கணும், மனசுக்கும் அது சுகம் தரணும். நீங்க விரும்பினா உங்களால இந்த உடலை உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்க மாத்திக்க முடியும். உண்மையிலேயே உங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தினமும் சில மைல்கள் நடப்பத பழக்கமாக்கிக்கோங்க. நிறைய தண்ணீர் குடிங்க, யோகா வகுப்புக்கு வாங்க, சொல்லித்தர்ற பயிற்சிகளை உண்மையா அக்கறையா செஞ்சு பாருங்க. இனி நீங்க ஒவ்வொரு வாயு உணவு சாப்பிடுறப்பையும் ஆழ்ந்த கவனத்தோட அது உடம்புல எங்க போய் சேருது அப்படிங்கிற முழுமையான விழிப்புணர்வோட அதை சாப்பிடுங்க. உங்க உடல் மட்டும் இல்ல, உங்க மனம், உங்க வாழ்க்கை ஒவ்வொன்னும் என்ன மாதிரி ஆக போகுது அப்படிங்கறதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு.